இப்படி ஒரு சூக்கே சண்டில வந்தது பாத்துருப்பேன் நீ சும்மா எனக்கு எனக்கு தெரியாதாப்பா நான் குணத்தடியில குளிச்சோன்னு அப்ப மேனேஜியான்னு முன்னுக்குனுண்டாள் அப்ப அவளையோ வாங்கி கொண்டு போனவல்லான் பின்னாடி ஒரு பொட்டிக்கா கொண்டு போனாங்க அப்ப உழுவல் வேறாப்பா கொஞ்சம் கல்யாண உழுவல் வேறாரங்களை கொடுக்குற மாதிரி இப்ப காட்டோடையே சேர்த்து ஒரு பொட்டியும் கிட்டி எல்லாம் காட்டின் வேலையே 3000-4000 காற்று 3000-4000 வந்தா உங்கள் மனைவி கேட்கப்படா எனக்கு 10000-15000 யாரு எவனுட்டான் கடைசியில அவள் கலட்டி விட்டுட்டு அவள் வெளிநாட்டுக்கு போச்சு என்றாள் அவள் கல்யாணம் செய்யற நோக்கம் இல்ல பாப்போம் என்ன போறான் அதுல காலகாலமா செய்து வச்சு விட்டுருவோம் பாரு ஜாடு பண்ணு மேல அது கடைசி காலங்கள்ல அருகலுமா கல்யாணம் காட்சிகளை பாத்துட்டு யாழ்ப்பாணத்துல ஒரு ஆணையடா ஒருத்தன் கல்யாணம் செய்யணும்டா அவன் கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை லவ் பண்ணி இருக்கணும்ன்ற மாதிரி நிலைமை வந்துருது தெரியுமா அந்த காலங்கள் நல்ல மனதுக்கான் விட்டுட்டு இருக்கிறான் அது என்ன சிலர்கள் வந்து அவள் விட்டுட்டு போட்டால் அப்படி இப்படி வந்து அந்த முட்டாட்டமான வேலையால் இப்படி இருக்கும் தைரியமா எல்லாரும் இருக்கும் இந்த ஊர் உலகத்துல இப்படியான விஷயங்கள் நடக்கிறதுதான் நேரம் போது இரண்டு காட்சி ஒன்று அப்புறம் உங்க மனைவி சொல்லுவாள் நான் தான் நடக்கிறான் தாங்கள் வந்துடுதான் வேலை ஒரு பாவப்பட்ட வேலையடா என்ன உருவல் வந்து இவையெல்லாம் விளையாட்டு விளையாட்டா செய்து உருவல் வந்துடாப்போ ஊர் வந்து உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விளங்குறோம் இதுவரில் வந்தப்போ விளையாடக்கூடாது விளங்கு லவ் பண்ணுறா லவ் பண்ணு பிடிக்காட்டி நீ விட்டுட்டு வேட்கிற முதலே போயிருக்கணும் சொல்றாங்க ஒரு ஆள் இருக்கு என்ன இல்லவா நீயே 15 ரூபா அந்த இடம் கொண்டு இருந்தானி கடைசியா பேர ஆ நீயோ நான் அஞ்சுவா சொல்லி போடுவாடு சும்மா கவலையடா போட நீ போ நீ போ இப்போ வருவாள் போ மனுஷி பின்னுக்கு வருவாள் போ என்னோட சேர்ந்தானே எனக்கு இதையும் ஒரு விஜயந்தான் கோராரியலப்பா உங்களோட ஒரு குழானே எல்லாம் நடக்குது உன் குஞ்சந்த காதில் கட்டுப்பட்டு அவனு ஊர் முட்டிலும் பட்டிருக்க வைப்பான் அவன் இலங்கையின் மத நல்லிணக்கமும் சிங்கள பௌத்த அதிகார அரசியலும் இதுவும் சரியாட்டான் போச்சு சரி ஓகே முடிப்பான்